முடியுது. இந்தியா ப்ளேடியா இல்லையான்னு உங்களால் முதல்ல ஜட்ஜி பண்ண முடியல. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத நீங்க எப்படி இந்தியாவை ஜட்ஜ் பண்றீங்க? வல்லபாய் பட்டேல் அவர் பண்ணாதது என்ன? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் அப்படின்னு சொன்னாலே அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரனை எந்த ஆயுதத்தை வச்சு துரத்தினாங்க? இங்க இருந்த வீரபாண்டி என்ன எடுத்துக்கலாம், வீரபாண்டி கட்டபொம்மன் என்ன நெஞ்சில ஒரு துணிவு, என் நாடு நீ யார உள்ள வர, எத்தனை விதத்துல அடிமைப்பட்டு பிச்சை காசு அவங்க போடுறான். ராத்திரியில மாஞ்சி மாஞ்சி எக்ஸஸ் எல்லாம் வேலை செஞ்சு முதுகெலும்பு போய் 30 வயசுக்குள்ள குடும்பம் பண்ண முடியாம என்ன காசு? உங்களை ஏமாத்துறான்னு உங்களுக்கு புரியாது. முதல்ல எல்லாருக்கும் விழிப்புணர்வு வருது. இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. சொந்த மூளையை உபயோகப்படுத்தி ஒருத்தர் ஒரு பொருளை கொடுத்தாக்கா அது எதுக்காக கொடுக்குறோம், அது அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுவோம். சும்மா ஒன்றும் ஒருத்தரும் கொடுத்துட மாட்டாங்க. நம்மளே இருக்கான், நம்மளே வச்சுக்கலாம். ஒரு குழந்தைய கூட்டு ஒரே ஒரு சாக்லேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு அந்த குழந்தைய ஒரு கட்டு கட்டி முட்டை முட்டுக்கலாம் வேணும்? அது இல்லாம ஒண்ணும் நம்ம ஒண்ணும் ஒரு போற குழந்தைக்கு அதே ஒரு வேற ஏதாவது பொருளியா அதை காஞ்ச முடியோட இன்னோட இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளா பார்த்தே தரம் செஞ்சிருக்க பாப்போம். அடிப்படையில சுயநலம் இல்லாம யாரும் எதுவும் செய்யறது இல்லை. இதெல்லாம் யோசனை பண்ணுங்க. வெளிநாட்டுக்காரனுக்கு தான் மூளை இருக்கு, அவங்கதான் அப்படி பண்ணிட்டாங்க, இவங்கதான் அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணினாங்க? நம்ம நாட்டு பணத்தை எடுத்துன்னு போறதுக்கு அந்த காலத்துல ராஜாக்களுடன் திருச்சாவிட சூழ்ச்சி. இந்த காலத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான இயக்கிற நிலங்களை வந்து அமன்ட்ட கொடுத்து இந்த நிலமெல்லாம் பழா போய் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்திருக்கேன். தஞ்சாவூர் ஜில்லா, நான் தஞ்சாவூர் ஜில்லா தான், அவ்வளவு நல்லா இருக்கும். என்ன தண்ணி பாசனமும் வயல்களும் செழிப்பா இருக்கும். இப்ப தண்ணி பாசனமே கிடையாது தஞ்சாவூர் ஜில்லால. கொஞ்ச நாளைக்கு தண்ணி விடலன்னா பூமி அப்படியே காஞ்சி போடுது. அப்படி காஞ்சி பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க விவசாயிங்க? சரி, வந்த விலைக்கு ஆச்சுன்னு கொடுத்துருவோம். ஆகிறது ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வாங்குறது எவனுக்கும் அது கொட்டு போய் கொடுத்துருவது.